ஆக்டர் மனோபாலா இறந்து போயிட்டாராம். இன்று உடல்நிலை குறைவு காரணமாக உயிரிழந்து போயிருக்கிறாரு. இயக்குனர் பாரதி ராஜாவுடன் உதவி இயக்குனராக பணியாற்றி பின் இயக்குனராக பல படங்கள் இயக்கி நடிகராகவும் பல படங்கள் நடித்து ஒரு காமெடி நடிகராக வளம் வந்துட்டு இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். குக்கு வித் கோமாளி சீசன் 3 ஷோவில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். நகைச்சுவை நடிகராக நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணியிருந்தார். இவருடைய இறப்புக்கு சினிமா பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அதில் ஆக்டர் ரஜினிகாந்தும் பார்த்தீங்கன்னா, என் நண்பர் மனோபாலா இறப்புக்கு எனக்கு மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய அனுதாபங்கள் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கிறாரு. 2023 கடைசியாக கொன்றால் பாவம், கோஷ்டி அப்படிங்கிற ரெண்டு ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்டாக நடித்த படங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு 69 வயது தான் ஆகுதாம். இவருடைய இறப்பு நமக்கே ஒரு ஷாக்கிங்கான செய்தியாக தான் இருக்கு. எத்தனையோ காமெடி நடிகர்களை நம்ம இழந்துட்டு வரோம். அதில் இவரையும் சேர்ந்து இழந்ததுக்கு பார்த்திங்கன்னா சினிமா திரையிலர்களே பார்த்திங்கன்னா ரொம்பவே வருத்தமளிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேரும் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இவருடைய இறப்புக்கு நம்ம சேனல் சார்பாக நம்மளும் வருத்தங்களை தெரிவிச்சுக்கலாம். இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவங்க இறந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சினிஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.